அப்பா கோவிலுக்கு போயிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மருதநேயில. எங்கள் அம்மா இன்னைக்கு மருதனை செய்ய போனாங்க. எங்கள் அப்பா கோவிலுக்கு போயிருக்காங்க, காலையில் வருவாங்க. இதாவது இப்போ காற்று பாருங்கள். சரி ஓகே, இதுதான் இந்த மாதிரி இருக்குல்லாம், இதுதான் சூப்பராக இருந்துச்சுல. இது வச்சு பண்ணலாமா, இது மொத்தத்தையும் வச்சு போடுங்க. ஹலோ மைடியோஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நைட் எடுத்தது. அதனால தான் எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை, முழிச்சிட்டு நல்லா ஆக்டிவாக இருந்தா. மணி பார்த்தீங்கன்னா 11 மணி, இந்த டைமுக்கு எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு பாருங்களேன், என்னை பேசவே விடலை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து நான் அரைச்சி கொண்டு வந்தேன், மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மருதாணியில் தான் இது. இதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நாங்கள் ஊர்லலாம் எப்படி அரைப்போம்னா அம்மிக்கல்லில் வச்சு தான் அரைப்போம். மிக்சிலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, மிக்சி ஜார்லாம் வந்து நாங்கள் இதுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். அம்மிக்கல்லில் வச்சு நல்லா மையமையாக அரைப்போம். இங்கே பார்த்திங்கன்னா அம்மிக்கல்லாம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம மிக்சியிலலாம் போட்டோம் அப்படின்னா நம்ம மிக்சியை உடனே வந்து கழுவிடணும். நம்ம காய விட்டு கழுவும் போது அது எங்கேயாவது பிடிச்சிக்கும் மிக்சியில் உள்ள இன்சைட்லலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கையோட கழுவி வச்சுட்டு நான் வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 1 or 2 times தான் வந்து கையை விட்டுருப்பேன் நான் இந்த இது அரைக்கும்போது. அதுக்கே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பூத்துருக்கு மருதாணி வச்சு நைட் ஃபுல்லாக வச்சுருந்து காலையில் வந்து எந்த அளவுக்கு பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து நாங்கள் இதோட இன்க்ளூட் பண்ணுறோம். எப்படி பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து வைக்க போகிறோம். கிரிஜித் பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு பூ மாதிரி ஒரு ஷேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டான். ரக்ஷி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்ன பண்ணால், அவள் எனக்கு இலைலாம் வரையுமா அப்படின்னு சொல்லிட்டு இலை மாதிரி ஒரு ஷேப்பை வந்து வரைய சொன்னான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நாங்கள் சாணி மாதிரி எடுத்து அப்பிட்டுருக்கோம் பாருங்கள். நாங்கள் இப்படி தான் வந்து ஊர்லலாம் வைப்போம். ரக்ஷி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் வைமா, இங்கே ஒரு டாட் வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேறு வைக்க சொன்னான் என்ன. அதுக்கப்புறம் அங்கே ஒன்று வச்சு விட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் அவள் தூரவே போனான், அது வரைக்கும் என்னை வைக்கவே விடலை என் கைக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு வச்சுக்கிட்டேன். அவளோட மருதாணி அழகாக இருக்குன்னு சொன்னேன், அதுக்காக இந்த மாதிரி ஒரு லுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய கையில் பாருங்கள், சுத்தமாக வந்து இந்த வரட்டியை தட்டி வைப்பாங்கள்ல, சாணியை தட்டி சோத்தில் தட்டி தட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அநியாயத்துக்கு அப்படி தான் நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலாக ஆகிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா நாங்கள் 11 மணிக்கெல்லாம் வந்து உருவிட்டுருந்தோம், அப்புறம் அரைச்சி நாங்கள் வைக்கிறதுக்கு 12:00 அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அந்த டைமுக்கெல்லாம் கண்ணெல்லாம் அப்படியே எரியுது. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருந்தேன், எனதே பாருங்கள் நகருது, அப்படியே ஒரே இடத்துல வச்சுருந்த கையிலேருந்தே அப்படியே வச்சு எடுத்து விட்டு நகருது பாருங்கள் இந்த சைடு. இந்த பிள்ளைங்களதெல்லாம் சுத்தமாக அப்படியே உளுந்துருச்சு.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க இப்படி அப்படியும் புரட்டி, இது பார்த்திங்கன்னா மணி இப்போ ஒரு 2 மணி இருக்கும் அந்த டைமுக்கு எடுத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய கை, சரி ஓகே இதுக்கு மேலே நம்மளும் வச்சுக்கிட்டு தூங்கலாம், மேலெல்லாம் பூசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், ஒரு 2, 2.5 மணி இருக்கும் அந்த டைம் வரைக்கும் நம்ம அப்படியே முழிச்சிட்டே இருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவராத்திரி, அதனால் சரி நாமளும் வந்து கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்லேயே முழிச்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த மருதாணியெல்லாம் வச்சுட்டு அப்படியே கையை வச்சுட்டு இருந்தேன். சரி மேலே பூசிக்குவோம், ட்ரெஸ்லலாம் ஆகிடும், பெட்லலாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து நானும் ஓகே கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு வந்துட்டேன். பிள்ளைங்க மட்டும், பிள்ளைங்களுக்கு வந்து அப்படியே 1-2 பிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் க்ளீனாக எடுத்து விட்டுட்டு அவங்களையும் ஃப்ரீயாக தூங்க விட்டுட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா காலையில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மருதாணி அப்படிங்கிறது வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து நம்ம கைகளில் வர வைக்குங்க. நம்ம கை வந்து மருதாணி வச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிஜமாகவே அழகாக இருக்கும், ஒரு மகாலட்சுமியோட கை மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா மாவுல எல்லாம் கொஞ்சம் கை வச்சுட்டு போனேன், அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய கையில் பின்னாடிலாம் மாவு ஆயிடுச்சு. மருதாணி வைக்கும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ, உங்களுக்கு மருதாணி கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்கும் காலையில் கழுவி விட்டாச்சு கை, பாருங்கள் அவங்களுக்கு எப்படி பூத்திருக்குன்னு பாருங்கள். அவங்களது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் இடையில் வந்து கேப்பே இருக்காது, எல்லாத்தையும் பூசிக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். டாடா.